டியூப் தமிழ் வணக்கம். ஸ்ரீலங்காவின் வார விடுமுறை ஊடகங்களில் ரணில் விக்ரமசிங்கா தொடர்பாக வெளியாகிய செய்திகளினுடைய பார்வை. முதலாவதாக, ரணில் விக்ரமசிங்கா கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமலே தன்னுடைய தவறுகளை மற்றவர்கள் மீது பழி போடுவது போல சுமத்திவிட்டு தொடர்ந்தும் எதுவும் செய்யாமலே பதவியில் இருக்க முயற்சி எடுக்கின்றார் என்பது பத்திரிகைகளினுடைய பார்வையாக இருக்கின்றது. இதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணங்கள் என்ன? முதலாவது, சுதந்திர தினத்திற்கு முன்னதாக இன பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என்று கூறினார். அதற்கு காரணம், உண்மையாக இன பிரச்சனையை தீர்ப்பது அல்ல, சுதந்திர தினம் வரை நாட்டின் பிரச்சனையை பிற்போடுவதாகத்தான் இருந்தது என்பதை அவர் எதுவுமே செய்யாமல் போனதை அறிந்ததும் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். இரண்டாவதாக, 13வது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன், அது அரசியல் அமைப்பில் இருக்கின்றது என்றும் அதை யாரும் எதிர்க்க வேண்டிய தேவையில்லை என்றும் முழங்கினார். இப்பொழுது அது பற்றி பேசாமலே மௌனமாக இருந்துவிட்டார். மூன்றாவதாக, IMF இருந்து 15 நிபந்தனைகள் கேட்கப்பட்டது, அனைத்தையும் வாஷிங்டனுக்கு எழுதி அனுப்பிவிட்டோம், உதவி வரப்போகின்றது என்று கூறியிருந்தார். இப்பொழுது உதவி வராத பட்சத்தில் வேறு வழியில் நிதியை தேட வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த நிபந்தனையையும் அவரினால் நிறைவேற்ற முடியவில்லை. நிதி இல்லாவிட்டாலும் திரைச்சேரிக்கு தேர்தலுக்கு நிதி வழங்காமல் தடுத்தது ரணில் விக்ரமசிங்கா தான் என்றும், திரைச்சேரியை தடுத்துவிட்டு தேர்தலே அறிவிக்கப்படவில்லை என்று கேட்டார். இதன் மூலமாக தேர்தல் ஆணைக்குழுவின் மீது பழியை போட்டார். மின்சார கட்டணம் அதிகரிக்காவிட்டால் நாடு இருளில் மூழ்கிவிடும் என்று முழங்கினார். அதன் பின்னர் மின்சார கட்டணத்தை அதிகரித்த சிக்கல் வந்தபொழுது, இது IMF வேண்டுதலினால் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்று IMF தலையில் இப்பொழுது பழியை போட்டிருக்கின்றார். சீனாவினுடைய இணக்கப்பாடு இம்மாத முடிவில் கிடைக்கும் என்று இப்போது கூறுகின்றார். ஆகவே IMF உதவி மார்ச் மாதம் வரை கிடையாது என்பது அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. இவ்வாறாக ரணில் விக்ரமசிங்கா எந்த ஒரு காரியத்தையும் உருப்படியாக செய்யாமல் ஒவ்வொரு காரியத்தையும் கனவில் இருந்து கூறுவது போல கூறுகின்றார். அதன் பின்னர் நனவில் அதை செய்யாமலே நடந்து செல்கின்றார். அது பற்றிய அக்கறையோ கவலையோ எதுவுமே அவருக்கு இல்லை என்பதை இந்த ஆக்கம் காட்டுகின்றது. மேலும் 13 தொடர்பாக அவர் எடுத்த முயற்சிகளும் அதில் ஏற்பட்ட சருகல்களும் இவ்வாறு இருக்கின்றது. இந்தியா இதில் தலையிட்டு உதவ முன்வர வேண்டும் என்று இன்னொரு கட்டுரை கேட்டிருக்கின்றது. ஆனால் அரசாங்கமோ, வெளிநாடு ஒன்று நமக்கு தேவையில்லை என்று அலறுகின்றது. வெளிநாடு தேவையில்லை, நாமே செய்வோம் என்று ஸ்ரீலங்கா அலறுவது ஒன்றும் தேசபக்தியினால் அல்ல, எங்கே அழுத்தம் கொடுத்து விடுவார்களோ என்கின்ற பயத்தினால் தான் என்று இன்னொரு கட்டுரை கூறுகின்றது. ஆகவே ஸ்ரீலங்காவில் தமிழ் மக்களினுடைய இன பிரச்சனையையும் தமிழ் மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனையையும் ரணில் விக்ரமசிங்கா தீர்க்க முடியாத ஒருவராக இருக்கின்றார் என்றால், சிங்கள மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்கும் ஒருவராக இருக்க வேண்டும். அவர்களினுடைய பிரச்சனையையும் ரணில் விக்ரமசிங்காவினால் தீர்க்க முடியவில்லை. முஸ்லிம்களினுடைய பிரச்சனை என்றால் அதுவும் அப்படித்தான். மலையக மக்களினுடைய பிரச்சனை என்றால் அதுவும் அப்படித்தான். எனவே ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்த வரையில் அவரினால் எதையாவது செய்ய முடியுமா என்பதை, ஏதோ ஒன்றை அவருடைய அரசியல் வாழ்வில் முழுமையாக உருப்படியாக செய்து காட்டுகின்ற பொழுதுதான் மக்கள் அவர் மீதான நம்பிக்கையை கொள்வார்கள். இப்பொழுது பணத்தினுடைய பெறுமதி உயர்ந்து விட்டது என்று தலையங்கங்கள் வருகின்றது. அதற்கு காரணம் மின்சார கட்டணம் போன்றவற்றை உயர்த்தியதனால் உருவாகியதே அல்லாமல், ஸ்ரீலங்காவினுடைய ஏற்றுமதி வருமானத்தினாலோ ஸ்ரீலங்காவினுடைய சாதனை மிக்க செயல்களினாலேயோ எதுவுமே நடைபெற்றதாக இல்லை. மேலும் சீனாவை சமாதானப்படுத்தினால் மட்டும்தான் IMF வழங்கும் உதவி கிடைக்கும். சீனா சமாதானப்படுமா என்றால், சீனாவே இலங்கை வங்குரோத்தாவதற்கு காரணமாக இருந்தது. அந்த நாடுதான் இலங்கைக்கு வாக்குறுதி அளித்து மேற்கொண்டு அந்த நாட்டை நகர உதவி செய்ய வேண்டும் என்று IMF எதிர்பார்க்கின்றது. ஆனால் சீனா அவ்வாறு செய்யுமா என்றால், ஸ்ரீலங்காவினுடைய தலைவர்கள், இந்தியாவே எங்களுக்கு முக்கியமாக உதவி செய்தது, இந்தியாவை போல் வேறு யாரும் உதவி செய்யவில்லை என்று அலி சப்ரி கூறியிருப்பதை சீனாவினுடைய தூதுவர் வாசிக்க மாட்டார் என்று அலி சப்ரி நினைக்கின்றார். ஆகவே சீனா, இந்தியா, IMF போன்றவற்றிற்கு இடையே இப்பொழுது ராஜதந்திர சிக்கல்களும் சர்வதேச போட்டா போட்டி நிலைமையும் இருக்கின்றது.
எனவே அந்த போட்டியின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்காவிற்கு சீனா பச்சை கொடி காட்டும். இன்றுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா எந்த பக்கம் என்று தெரியாத ஓர் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் சீனாவிடமிருந்து உதவி பெறுவதும் கடினமாகத்தான் இருக்கும் என்பதுதான் சர்வதேச தடகள சூழ்நிலையாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கா பொறுப்பை எடுத்துவிட்டார், அதை நிறைவேற்ற முடியவில்லை என்பதை நாட்கள் நகர நகர மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் ரணில் விக்ரமசிங்கா தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு பணம் இல்லை என்பது ஒரு காரணம்தான், அதைவிட முக்கியம் தேர்தலை நடத்துவதற்கு மனமில்லை என்பது மிகப்பெரிய காரணமாக இருப்பதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு ஸ்ரீலங்காவில் இருந்தே ரணில் விக்ரமசிங்கா தொடர்பான பார்வைகளை மிகவும் துல்லியமாக ஊடகங்கள் பார்த்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சிறப்பாக தமிழர்களும் தமிழ் தலைவர்களும் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்கா வந்துவிட்டால் தமிழ் மக்களினுடைய பிரச்சினை தீரும் என்று சுமார் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றது. தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்காவினுடைய இந்த நடவடிக்கை காரணமாக தமிழ் கட்சிகளையும் உதறி தள்ளுவதற்குரிய அபாயம் இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய இலங்கை செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.